உங்க லலிதா பேசுறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா கொண்டு வந்திருக்கேன். பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ரொம்ப சூப்பரான பிஸ்னஸ், நிறைய நீங்களே ராஜா நீங்களே மந்திரி மாதிரி நீங்களே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் போட்டுக்கொள்ளலாம். குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பின்னால் வர்ற வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸ்கிப் அதுக்கு அது வந்து கதை மாதிரி போகும், இருந்தாலும் பொறுமையோடு தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை கவனித்து பாருங்கள். இப்போ பாருங்கள், ரெண்டு பேர் டூ வீலரில் வராங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா டூ வீலரை ஸ்டாண்ட் போடுறாங்க. ஸ்டாண்ட் போட்டுட்டு ரெண்டு பேரும் இந்த பக்கம் உள்ள காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. காஃபி ஷாப்போ ஹோட்டலோ சம்திங் ஒன்று, ரெண்டு பேருமே உள்ளே போயிடுறாங்க. பாருங்கள், நல்லா கவனிங்க. அந்த எதிர்த்த சைட்லேருந்து ஒருத்தர் கையில் ஹெல்மெட்டோடு வராரு. பாருங்க, இந்த வராரு பார்த்தீங்களா, ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கமாக வந்துட்டார். கையில் ஹெல்மெட் மட்டும் மாட்டியிருக்காரு. வந்து நின்றுட்டு வண்டியை பார்ப்பார். பாருங்க, இப்போ பாருங்க இந்த வண்டிக்கிட்ட வராரா, வண்டியை தொடுறாரு. வண்டி சீட்டு மேலே கை வைக்காரு. அந்த பாருங்க மெதுவாக சாவியை அதில் மாட்டிடுறாரு. டூப்ளிகேட் சாவியை இங்கிட்டு எந்திரிச்சு கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்டமாக பார்க்காரு. ஹெல்மெட்டை போடுறாரு, வண்டியில் உட்காடுறாரு. யாருக்கு சந்தேகம் வராதபடிக்கு வண்டியில் உட்காடுறாரு. எல்லோரும் பார்க்காரு யாராவது இருக்காங்களான்ட்டு. அடுத்தவங்க வண்டியை சுட்டுட்டு ஹாயாக போயிட்டார். பார்த்தீங்களா, நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வண்டிகளில் ஜிபிஆர்எஸ் மாட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பயம் இல்லாமல் எங்கேனாலும் வண்டி நிப்பாட்டலாம். காரானாலும் சரி, நம்ம உடைமைகளில் எப்போவுமே அப்படி ஒரு இது இருக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து இப்போ பிஸ்னஸ் கிடையாது. இப்போ பண்ண போகிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிலிருந்து நான் காமிச்ச வீடியோலேருந்து என்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் மறுபடியும் போட்டு காமிக்கேன். பாருங்கள், என்ன பிஸ்னஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி செய்யலாம், எங்கேருந்து வாங்கணும், எங்கேருந்து விற்கணும், எப்படி விற்கணும், அதை எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு திருடு நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஜிபிஆர்எஸ் ட்ராக்கர் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. இந்த ட்ராக்கர் வந்து எங்கே கிடைக்கும், இந்த லாக் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அதை பற்றி விதான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பாருங்கள், தண்ணிக்குள்ளே போட்டாலும் அது ஒன்றுமே செய்யாது. இது இந்த இருக்குது, இதில் ஒரு சிம் போட்டுறணும். இப்போ முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா 7000 கூட என்னோடய காரில் நாங்கள் ஃபிட் பண்ணோம். இது காரு டூ வீலர் எதுலனாலுமே நம்ம வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வண்டியை வந்து நம்ம ட்ராக் பண்ணிக்கிடலாம். ட்ராக் மீன்ஸ் நம்மளோட மொபைல்லையே இந்த சிம்மோட கான்டாக்டோட நம்ம மொபைல்லையே நம்ம பார்த்துக்கிடலாம். நமக்குரிய வண்டி திருடு போச்சுனாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்கிடலாம். இப்போ இது இதில் என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெப்சைட் இருக்குது, பார்பீஸ் லவ் அப்படிங்கிற இடத்துல இந்த ஜிபிஆர்எஸோட ட்ராக்கர் வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அது சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கும் நம்மளோட அமேசானுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அமேசானில் வந்து இந்த ட்ராக்கரோட ரேட்டுக்கும் பார்பீஸ் லவ் இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதோட ரேட்டுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், அமேசானில் வந்து பார்பீஸில் வந்து 1267, அதே லாக் வந்து 1267 ருபீஸுக்கு பார்பீஸ் லவ்வில் இருக்குது. அதை வந்து நம்ம அமேசானில் பார்க்கலாம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. அமேசானில் பாருங்கள், இதாக இருக்குது பாருங்கள், 1990, கிட்டத்தட்ட 2000 ரூபா. இதில் உங்களுக்கு கிடைக்கிறது வந்து 700 ருபீஸ் லாபம் கிடைக்குங்க. 700 ருபீஸ் லாபம் கிடைக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அதே மாதிரி நிறைய இது பாருங்கள், இந்த லாக் வந்து 1090 ருபீஸ். இதை நம்ம அமேசானில் 1970 ருபீஸ். கிட்டத்தட்ட இதில் நமக்கு 1000 ருபீஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு நான் பார்பீஸ் லவ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன்.
இது யதார்த்தமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்பிஸ் லவ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. பார்பிஸ் லவ்ங்கிற வெப்சைட்டில் இதோட ரேட்டை நீங்கள் பார்த்தீங்க, நீங்களே கண் கூட பார்த்தீங்க. அதே சமயம் அமேசானுடைய ரேட்டையும் நீங்கள் பார்த்தீங்க, ரெண்டு ரேட்டுக்குமே டிஃப்ரெண்ட்டு, 750 ரூபா, 800 ரூபா, 1000 ரூபா வரைக்கும் இருந்தது. இருந்ததுனால நமக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்ட்டா, உங்கள்கிட்ட ஒரு மினிமம் 2000 ரூபா, 4000 ரூபா, 6000 ரூபா, 5000 ரூபா ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, ஜிபிஆர்எஸ்ஸை நீங்கள் வாங்கிட்டு டூ வீலர் ஷாப்பு அப்படி இல்லை அப்படின்னா கார் ஷாப்புகள், ஒர்க் ஷாப்புகள் அங்கே நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையே நீங்கள் இதை சொல்லி வியாபாரம் பண்ணலாம். எங்கே எந்த இடத்துல உங்களுக்கு குறையாக கிடைக்கோ அந்த இடத்துலேருந்து வாங்கி நீங்கள் நல்ல ரேட்டுக்கு சேல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 1000 ரூபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா இன்னொரு 1000 ரூபீஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 5000 ரூபாய்க்கு வாங்கி, ஏன்னா இப்போ உள்ள ஒரு நாகரிகமான உலகத்தில் வந்து எல்லோரும் டூ வீலர், எல்லோரும் ஃபோர் வீலர் வச்சுருக்காங்க, நினைக்கக்கூடாதவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. ஆகையினால அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி உங்களோட வண்டியோட பாதுகாப்பு கருதி நீங்கள் இந்த மிஷின் வாங்கலாம், இந்த டிராக்கர் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு மாதத்திற்கு 10 விற்றீங்கன்னா கூட உங்களுக்கு சைடு இன்கமாக 10000 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் இந்த பிஸ்னஸ் ஐடியாவை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்காண்டி வந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நானும் வாங்கி சேல் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக, இது வந்து பல்காக தான் நீங்கள் வாங்கணும்னு கிடையாது, ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். 1000 ரூபா, 1100 ரூபா இருந்ததுன்னா வாங்கி அழகாக வியாபாரம் பண்ணலாம். இதற்கு உங்களுக்கு முக்கியமான தேவை ஒரு நல்ல ஒர்க் ஷாப், அதாவது டூ வீலர் ஷாப் வச்சுருக்கிறவங்க, டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறவங்க, இந்த என்ன சொல்லுவாங்க, டூ வீலர் செகண்ட்ஸில் வியாபாரம் பண்ணுவாங்களே அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் சொல்லி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இதை சூப்பராக வியாபாரம் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், யோசிச்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா இந்த பிஸ்னஸை செய்யலாம். நன்றி, வணக்கம்.